Good morning, children. Today's lessons we are going to learn interesting topic, homophones. Homophones means homophones are words with same sound but have different meaning and spelling. Homophones are words with same sound but have different meaning and spelling. Homophone enna ஒரு சில வேர்ட்ஸ் சேம் சவுண்டாக இருக்கும், சேம் சவுண்ட் ஆர் ப்ரொனன்சியேஷன், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அதனோட புரியும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பீஸ், PIECE, பீஸ். அடுத்தது என்னது, PEACE, பீஸ். சேம் சவுண்ட் பட் different spelling. அது பீஸ்னாலும் என்ன சொல்கிறோம் நம்ம, PIECE நம்ம என்ன சொல்கிறோம், பீஸ். PEACE என்ன சொல்கிறோம் நம்ம, பீஸ். சேம் சவுண்ட் அட் அதனால் வந்து இதனோட பீஸ்ன்ற PIECEயோட பீஸோட மீனிங் என்னென்னா, ஒரு துண்டு, துண்டுன்னு அர்த்தம். துண்டு மீன்ஸ் பீஸ் ஆஃப் சாக், பீஸ் ஆஃப் பிரெட். நெக்ஸ்ட்டு ஒன் பீஸ்க்கு மீனிங் என்னென்னா, அமைதி. த டவ் இஸ் சிம்பிள் ஆஃப் த, சாரி, நாம் டவ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவோம். அமைதிக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, த டவ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பீஸ். இந்த PIECEக்கு துண்டுக்கு என்னது, பீஸ் ஆஃப் சாக், பீஸ் ஆஃப் பிரெட், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ PIECEன்றது பீஸ்ன்றதும் PEACEயும் பீஸ்ன் போதும் உச்சரிக்கும் போது சேமாக இருக்குது, ஆனால் அதனோட மீனிங் என்னவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், KNOW, நோ. நோ மீன்ஸ் ஐ நோ, எனக்கு தெரியும். NO நோனா என்னது, இல்லை. நோ, KNOW-னாலும் நோ, NO-னாலும் நோ. சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்டு டிஃப்ரெண்ட் மீனிங். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ROOT, ரூட். ரூட்னா என்னது, வேர். ROUTE, ரூட்டுக்கு இது என்னதுன்னா வழி. சேம் ஸ்பெல், சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் ஒன் ஹர்ட், HERD, ஹெட். HERD, ஹெட். இப்போ ஹெர்டு, HEARDக்கு ஹெர்டுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, கேட்டல். HERDக்கு ஹெட்டுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, கால்நடை பண்ணை. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம, ஹெட்டுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஹெட் ஆஃப் கவுஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒன் KNEW, நியூ. NEW மீனிங் என்னது, நியூ. அதுவும் என்னது, சேம், நியூ. KNEW-னாலும் நியூ, NEW-னாலும் நியூ. இது ரெண்டும் என்னது, சேம் ப்ரொனன்சியேஷன். KNOW-ஓட நோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது, நியூ. நியூன்னா தெரியும். NEW-க்கு மீனிங் என்னது, புதிய. இப்போ நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி சில சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி டெஸ்ட்டில் கேட்பாங்கன்னா, வந்து ஃபில்லப்ஸில் கேட்பாங்க, அது வந்து சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் சிலது எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். அப்போ நீ அந்த சென்டென்ஸோட மீனிங் புரிஞ்சு அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நிதிஷ் பாட்டிய டேஷ் கிரிக்கெட் பேட். நிதிஷ் பாட்டிய டேஷ் கிரிக்கெட் பேட். அப்போ அந்த சென்டென்ஸோட மீனிங் என்னது, நிதிஷ் ஒரு எதை வாங்கினான், பேட் வாங்கினான். அப்போ அந்த இடத்துக்கு என்ன மீனிங் வரும், KNEW-னா தெரியும், NEW என்னது, நியூ, புதிய. அப்போ எந்த வேர்டு அந்த இடத்துக்கு ஆப்டாக வருமோ அதை நீ என்ன பண்ணணும், ஃபில்லப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன போடுவோம், நிதிஷ் பாட், நிதிஷ் ஒரு புதிய கிரிக்கெட் பேட் வாங்கினான். அப்போ அந்த இடத்துல என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம, NEW, நியூ. நிதிஷ் பாட்டிய நியூ கிரிக்கெட் பேட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் எ டேஷ் ஆஃப் கேக். எனக்கு ஒரு துண்டு என்ன வேணும், கேக் வேணும். அதை ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் PEACE வேர்டு என்னதுக்கு மீனிங் என்னது, அமைதி. PIECEக்கு மீனிங் என்னது, துண்டு. அப்போ நம்ம இப்போ இந்த அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், PIECE, ஐ வாண்ட் எ பீஸ் ஆஃப் கேக். த ஷெப்பர்ட் டேஷ்
d the cry of his sheep. The shepherd dash the cry of his sheep. Shepherd நடரு ஆடு மாடு மேய்க்கிற பையன் அவனுக்கு என்ன கேட்டான் ஆடு கத்தும் சத்தத்தை கேட்டான் அப்போ இந்த இடத்துல ஹெட்னா கால் இந்த கால்நடை பண்ணைன்னு வருது ஆடு ஆடு மாடு எல்லாம் இருக்க மந்தைன்னு படிச்சிருக்கோம் HEARD என்ன தான் இது கேட்டல் அப்போ அவன் என்ன ஆடு 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 மேய்க்கிற பையன் என்ன கேட்டான் ஆடு கத்தும் சத்தத்தை கேட்டான் அப்போ அந்த இடத்துல என்ன வரும் HEARD ஹியர்ட் ஹீ வாண்டட் டு டேஷ் திஸ் டேஷ் ஃபோன் ஹீ வாண்டட் டு டேஷ் திஸ் டேஷ் ஃபோன் CELL செல் செல்னானது ஃபோன் செல்ஃபோன் SELL செல்னானது விற்கிறது இப்போ இந்த இடத்துல எந்த செல் போட்டால் கரெக்ட் மீனிங் வருமோ அதை பார்த்து போடணும் ஹீ வாண்டட் டு அவன் வந்து ஒரு செல்லை என்ன பண்ணணும் விற்கணும்னு நினைத்தான் ஹீ வாண்டட் டு செல் திஸ் செல்ஃபோன் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வி வென்ட் டு சென்னை டு டேஷ் த டேஷ் ஹீ சாரி வி வென்ட் டு சென்னை டு டேஷ் த டேஷ் SEE ஏ வந்து சீனானது கடல் SEE சீனானது பார்க்கறது ஹீ வென்ட் டு சென்னை டு சீ த சீ அவன் என்ன பண்ணான் கடலை பார்ப்பதற்காக அவர்கள் சென்றார்கள் இந்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன தருவேன்னா ஹோம்ஒர்க் தரேன் ஒரு 5 sentences தரேன் அதை நீ படித்து அது கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புகிறீங்க பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் எக்ஸாமுக்கு உங்களுக்கு சென்டென்ஸ் வரும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஐ ஆம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா ஃபஸ்ட்டு அதை அந்த ஹோமோஃபோன் அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது ALOUD அலவுடு அலவுட் அலவுடு அப்போ இப்போ இதில் வந்து எந்த அலவுடுன்னது அலவுடுன்னது சத்தம் அலவுடுன்னது அனுமதித்தல் இப்போ இந்த இடத்துல எது கரெக்டாக வருமோ அந்த வேர்டு நீ என்ன பண்ணுற ஃபில்அப் பண்ணுற த வின் டேஷ் த லீவ்ஸ் BLUE ப்ளூன்னா கலர் BLEW மூவ்ஸ் வந்தது அசைகிறது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் த ஸ்மால் பாய் ப்ளூ ஏ ப்ளூ பலூன் அந்த இடத்துல என்ன வரும் ப்ளூன்னது ஊதுறதுன்னு சத்தம் த ஸ்மால் பாய் ப்ளூ ஏ ப்ளூ பலூன் ப்ளூ பலூனை என்ன பண்ணான் ஊதினான் இப்போ இந்த இடத்துல வந்து த வின் டேஷ் த லீவ்ஸ் BLUE ப்ளூனாலும் அது வந்து ப்ளூனா கலர் BLUW என்னது மூவ்ஸ் த விண்ட் அசைகிறது நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஒன் MEAT மீட்டுக்கு இறைச்சி MEET மீட்னானது சந்தித்தல் அதில் எது கரெக்ட் மீனிங் வருமோ அதை நீ ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறேன் ஹீ வில் ப்ளே த டேஷ் இன் த செகண்ட் ப்ளே ஹீ வில் ப்ளே த டேஷ் இன் த செகண்ட் ப்ளே ROLE ரோல் ROLE ரோல்னானது பகுதி ஒரு பார்ட்டு ROLLன்றது உருளை ROLLன்றது என்னது உருளை ROLE பார்ட்டு ஒரு பகுதி ஹீ வில் ப்ளே த டேஷ் இன் த செகண்ட் ப்ளே ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது SCENE சீன் சீன்னா நம்ம வந்து காட்சி ஒன்று காட்சி ரெண்டுன்னெலாம் படிப்போம்ல அதுதான் சீன் SCENE சீன்ன்றது சீயோட V3 சீசா சீன் இப்போ எதில் கரெக்டு எந்த வேர்டு வருன்றத நீ ஃபில்அப் பண்ணி எனக்கு அனுப்புகிற இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு நான் உனக்கு மறுபடியும் சொல்லித்தரேன் தேங்க்யூ சில்ட்ரன்